சொன்னால் தெரியல நீ கணவனே கண்கொண்ட தேவனே கொண்டாடி கண்டவனே கண்கொண்ட தேவனே அவசரமா நீ சொல்றியா அப்படி இரண்டாவது நீதாரண பார்த்தா வேலைக்கு கூட ஆட்டுமா போடுறேன்
காலு பண்ணிப்றாரு கால ஆட்டு மாட்டனமா ஆளதால பண்ணு கால் அத என்ன பண்ணப் போற காயில மாட்டனமா நான் பெரிய ஆசிரே என்ன பண்ணு அப்படி நான் ஆட்டு ஆட்டு வண்ணரை வண்ணரை இரண்டாம் தரம் திருமண செய்துதவர திருமண செய்தி என்னமா நான் கேக்குறது எல்லாம் கேக்குறேன் இமோ இமோ சம்மானி ஐவு வைவால ஐவு தூக்கி அவர் சொன்னார் இரண்டாம் தரமா நான் காக்கறேன் சரி உங்க பேரு அப்புறம் சொல்லுங்க எம்பி இரண்டாம் தரமாக என்ன ஏன் கூட இருந்தாங்க ஏமாத்தாங்க அத்து வீட்டை கட்டியாந்தா சகாஜியார் போராட்ட வருமே நம்ம தங்கி திருமணம் செய்தா எளிமையாக நீ அக்கா எங்க போய் திருமணம் வச்சாரு இரண்டாம் தரமா திருமணம் செய்து வச்சாங்க அப்படி வைத்தாரு தவிர அக்காவுக்கு குழந்தை எனக்கு குழந்தை இல்லை அந்த புறத்தில் அரண்மனை அக்கா இருக்கின்றால் அதுக்கு அப்புறம் போகலாம்
என்று மனதால் வாழ்த்துகிறேன். ஓ அண்ணா மாலவே வாழ்ந்தவரமா. அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட சகல் அண்ணாக யார் என்று புரிகிறதா? அவருடைய மனைவி என்னுடைய பேர் தான் கற்பனை 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 என்று தெரிவிப்பார். கற்பனை அப்படி அண்ணவருக்கு மனமாக மனமுடித்து திருமணம் செய்து திருமணம் பெருமையாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் என் மனதில் பெருத்த குறை ஒன்று இருக்கிறது. ஒரு பெண்ணா பிறந்தால் பிறந்து வளர்ந்து கண்ணி பருவம் இங்கே மங்கை பருவம் அடைந்து ஒரு மனமாலே மாலை சூடி கொண்டால் அந்த பெண்ணானவர் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தர வேண்டும். அப்படிதான் மன்னருக்கு மனிதாக வாழ்ந்து கொண்டு வந்தாலும் பெருமை தேடி தரவே இல்லை. அது என்னமா அந்த பெண்ணானவர் தாய்மை அடைய வேண்டும். ஓ தாய்மனா ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தை பிறக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் சேமமா இருக்கும். சேமமா வளர்ந்து வரும். அப்படி எனக்கு ஒரு குழந்தை என்ற குறை கருத்தும் புரியாது இருக்கிறது. நீ மனவர்த்தமா இருக்கிற குழந்தை குழந்தை நீ கேட்டு நான் கொடுத்துருக்க மாட்டேன். கொடுத்தேன் அப்படியே ஓட்டி மோனபார் மாட்டு ஒண்ணும் தெரியாது. அவர் சொன்ன பிறகு விட்டு வந்த அவள் தான் நீங்க விட்டா தான் நான் வரணும். போய் முன்னாடி பாருங்க அவள் ஒரு வருஷம் பத்து போய் பாக்கறமா போய் பார்த்தா ரெட்ட பிரிவு ரெண்டாவது மாசம் பிறந்து போயிருது. மன்னருக்கு மணிவாக வகித்து ஒரு குழந்தை இல்லையே அண்ணனுக்கு பின்னால் நாட்டை ஆழ்வதற்கு வேற எங்கேயாவது பெண் பார்த்து மறுமணம் செய்து வைத்தா நமக்கு சக்காலத்தை போராட்டம் ஏற்படும். தங்கிக்கு என் தங்கிய மறுமணம் செய்து வைத்து என் கணவருக்கு ஆமா எனக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிறது. அண்ணவளுக்கு திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகிறது. இருவருக்கும் குழந்தை என்பதே கிடையாது. சந்தோஷமா
நீங்கள் வாய்த்துல போறங்க ஒரு விஷயம் தெரியுமா என்னக்கா குழந்தை இல்லாத பொறியானால் நம் கணவர் அவர் காணக சென்றார் ஆமா புத்திர பாகம் பெற்று வருவேன் நின்று சென்றார் சென்றவர் வெகுநாளம் ஆகிறேன் இந்த ஊர் உலகத்துல महाराज